हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल नालोरु टेस्टी समयल एलारो एबडी इरकिंगे फ्रेंड्स इन्निकी नम्म चैनलल रेसिपी सेय्य पोरदिल्लेंगे अदुक्कु बदला रोम्बवुमे ओरु डिफरेंटाना ओरु वीडियो दांगा इन्निकी पार्क्क पोरींगे ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வீடு புண்ணியாஜனை ஆகட்டும் இல்ல வந்து ஒரு ஷோரூம் ஓபன் பண்றதாகட்டும் இல்ல பர்த்டே பார்ட்டினா வந்து முக்கியமா ஒரு டெக்கரேட்டிங் பண்ணுவாங்க பலூன்ல வந்து ஒரு ஆர்ச் பண்ணுவாங்க இந்த பலூன் ஆர்ச் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க டெக்கரேட்டிவ் பண்றவங்க கிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்து செய்யணும்ங்க இந்த பலூன் ஆர்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியா பண்ணிரலாங்க இந்த பலூன் ஆர்ச் வந்து என்னோட பொண்ணோட பர்த்டே सेलिब्रेशनக்காக வந்து நாங்களே பண்ணதுங்க இப்படி செஞ்சோன் பார்க்கிறதுக்காக வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இந்த பலூன் ஆர்ச்சுக்குனே பாத்தீங்கன்னா வந்து பலூன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு விக்கறாங்க இது ஒரு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா 50 பலூன்ஸ் இருக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்து ரெண்டு கலர் வாங்கிக்கங்க இதுல பாத்தீங்கன்னா பிங்க் Black color இருக்க காம்பினேஷன் தென் வந்து green yellow color இருக்கு நாங்க பாத்தீங்கன்னா blue white எடுத்துக்கோங்க காம்பினேஷன் ஏனா என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அவளோட பர்த்டேக்கு பண்றதுனால வந்து அவளுக்கு பிடிச்சமான கலர்ல செய்யணும்ங்கிறதுக்காக இந்த கலர் சாய்ஸ் பண்ணிருக்கோங்க இந்த பலூன் பாத்தீங்கன்னா இந்த நார்மல் பலூனை விட இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்குங்க இந்த பலூன் இன்னொரு முக்கியமாங்க ஏனா இத்தனை பலூனும் ஊதிட்டு இருக்க முடியாதுங்க இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பலூன் வந்து ஊதறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மெஷின் இருக்குங்க இது ஒரு 80 ரூபீஸ் ஆகுது இது கண்டிப்பா வாங்கிக்கங்க இதுல பாத்தீங்கன்னா பலூன் வந்து ஊதறது வந்து இது ரொம்பவே ஈஸியா இருக்குங்க ஏனா நம்ம வந்து மேனுவலா பண்றது ரொம்ப சிரமம் இத்தனை பலூனும் பண்றது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பலூன் எல்லாம் வந்து ஒரே அளவா வந்து ஒரே சைஸ்ல இருந்தாதாங்க நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுனே ஒரே சைஸ்ல வரதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துட்டேங்க பலூனை வந்து உங்களுக்கு நல்லா பெருசு படுத்திட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள வெச்சு பார்த்து அளவு பாத்துக்கிறதுங்க அந்த பாத்திரத்துக்குள்ள பூதற அளவு வரைக்கும் மட்டும் ஊதிக்கிறதுங்க இப்படி எல்லா பலூனுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டேங்க ஏனா இப்படி பண்ணுனா பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே அளவுல ஒரே சைஸ்ல வந்து பலூன் வரும் இப்போ ஊதுன பலூனை பாத்தீங்கன்னா யூஷுவல் நம்ம நாட் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க நாட் போட்டுட்டேன் என்னன்னா இது மட்டும் கொஞ்சம் திக்னஸா இருக்கிறதுனால இழுத்து போடும்போது கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்குங்க எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி வந்து நல்லா பிரியாத மாதிரி நாட் போட்டுட்டேன் முதல்ல பாத்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் பலூன் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா ப்ளூ கலர் எடுத்திருந்தோம் ப்ளூ கலரும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க உங்களுக்கு பலூன் பண்ணிட்டுங்க ஒரே சைஸ் வரணுங்கிறதுக்காக அந்த பாத்திரத்துல வச்சு பார்த்துட்டுங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நாட் போட்டுக்கிட்டேங்க முக்கியமா அந்த பலூன் ஊதுற மிஷின் வந்து வாங்கிக்கிங்க ஏன்னா வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க இந்த பலூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபேன்சி ஸ்டோர்லயே விக்கறாங்க உங்களுக்கு பாக்கெட்ல கிடைக்குது உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ங்க டிஃபரண்ட் டிஃபரண்டா கலர்ஸ் வெச்சிருக்காங்க நல்ல கான்ட்ராஸ்ட் கலர் ஒயிட் ப்ளூ green red உங்களுக்கு வந்து pink black color அப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி கலர் சேர்ந்த மாதிரி கூட ஒரு பாக்கெட்ல இருந்துச்சுங்க நமக்கு எந்த கலர் விருப்பமா அது வந்து இது வாங்கிக்கலாம் இப்போ எல்லா பலூனையும் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல இருக்கிற பலூன் ரெண்டையும் வந்து சேர்த்து நாட் போட்டுக்கறேன் சரியாத மாதிரி உங்களுக்கு நாட் போட்டுக்கறேன் இந்த மாதிரி ஒயிட் பலூன் எல்லாத்தையுமே நாட் போட்டுட்டேன் ரெண்டு ரெண்டா சேர்த்து நாட் போட்டு வச்சிட்டேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ளூ கலரும் இதே மாதிரிங்க ரெண்டா ஒண்ணா சேர்த்து வந்து பிரியாத மாதிரி ஒரு நாட் போட்டுட்டேன் இது பாத்தீங்கன்னா வந்து நல்லா ஈஸியாவே நாட் போட முடியுதுங்க அடுத்ததா இந்த நாட் போட்டு வச்சிருக்கிற இந்த ரெண்டு பலூனையும் ஜாயின் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் இல்லைங்க ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் இது மேல அப்படியே அந்த ப்ளூ இது மேல அப்படியே ஒயிட்ட வெச்சுங்க பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெச்சிட்டுங்க ஒண்ணுக்கொண்ணு ஒரு ரொட்டேட் ஆப்போசிட் ஆப்போசிட்ல பண்ணிட்டோம்னா இன்னுமே நல்லா ஸ்டிஃபா அப்படி நின்னுக்குங்க எல்லா பலூனும் இதே மாதிரி செஞ்சு ஒரு ஓரத்துல வெச்சிட்டங்க பலூன் உடையாத மாதிரி எல்லா பலூனும் இதே மாதிரி பண்ணிட்டேங்க பாத்தீங்கன்னா ஒரு பாதி process முடிஞ்சது இனி பலூன் ஆர்ச் பண்றது ரொம்பவே ஈஸிங்க அடுத்ததா இந்த பலூன் ஆர்ச் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வந்து ஒரு நாடா எடுத்துருக்கேங்க அந்த நாடாவில் வந்து உங்களுக்கு அடியில் விட்டு உங்களுக்கு ஒன்னொன்னா வந்து ஒரு கோர்க்கற டைப்பு தாங்க இது உங்களுக்கு நாடா எதுக்கு எடுத்தேன்னா இது வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கணுங்கிறதுக்காக நாடா வச்சு நான் எடுத்து பண்ணியிருக்கேங்க நூலில் கூட பண்ணலாம் ஆனால் நாடானா இன்னும் நல்லா ஸ்டிஃபா இருக்கும் இப்போ ஒரு பலூன் மேலே வந்து ஒரு செட்டு மேலே இன்னொரு பலூன் செட்டை அப்படியே வச்சு உங்களுக்கு அப்படியே வந்து இந்த நாடா வச்சு சுத்திக்கிறேங்க
இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே நாடாவை சுற்றிட்டே வந்துட்டேங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஸாக வச்சுங்க, நடுவில் வந்து ஒயிட் கலர் வர்ற மாதிரி, உங்களுக்கு ப்ளூ கலர் இந்த ஓரத்தில் வர்ற மாதிரி, அந்த மாதிரி கிராஸாக திருப்பி வச்சுங்க. ஒரே கலர் மேலே ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி இல்லாமல் அப்படியே திருப்பி கிராஸாக வச்சுங்க. கிராஸாக வச்சுட்டு நாடா போட்டு டைட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். இதே மாதிரி தாங்க ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே வந்து நாடாவை வச்சு சுற்றிட்டே வர்றதான். இது பார்த்தீங்கன்னா செய்ய செய்ய அப்படியே வந்து லென்த்து நல்லா வர்றது தெரியுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹாலில் வச்சு பண்ணிட்டேன். அப்போ தான் ஏன்னா வந்து நல்லா இடம் வந்து நம்மளுக்கு செய்யறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணுறோன்னா பலூன் ஊதி வந்து நம்ம அங்கங்கே வந்து ஸ்டிக் பண்ணி வைப்போங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பலூன் ஆர்ச் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களே, அப்படியே அந்த பர்த்டே பார்ட்டியோட லுக்கே வந்து ரொம்ப வேற லெவலாக தெரியுங்க. பர்த்டே பார்ட்டின்ஸ்ன்னு இல்லைங்க, வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் நடந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பலூன் ஆர்ச்செல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா டெக்கரேட்டிவ் பண்ணலாங்க. வீட்டை பார்த்தீங்கனாவே தெரியுங்க உங்களுக்கு பலூன் அப்படியே வந்து உங்களுக்கு லென்த்து அப்படியே ஆயிட்டே இருக்குது. நான் பலூனையும் கட்டி முடிச்சுட்டேங்க. இப்போ லென்த்தியாக இருந்த பலூனை வந்து அப்படியே ஆர்ச் வடிவில் வந்து எங்கள் வீட்டு சோஃபா மேலே அப்படியே வச்சுருக்கேன். கயிறுலாம் போட்டு எதுவும் கட்டலிங்க. அந்த ரெண்டு ஓரத்தில் கீழே மட்டும் குஷன் மட்டும் வச்சுட்டேங்க. ஒரு சின்ன குஷன் வந்து அணை கொடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு விழுகாத மாதிரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விழுகவும் இல்லைங்க, அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே இருந்துச்சு. இது ஒரு ஐடியா தாங்க நான் வந்து சோஃபா மேலே அப்படியே வச்சுருக்கேன். இன்கேஸ் வந்து வீட்டில் வெளியில் கூட வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கயிறு போட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஆர்ச் மாதிரி கூட கட்டி வைக்கலாம், இல்லை செல்லோடைப் போட்டு உங்களுக்கு ஒட்டி வைக்கலாங்க. இந்த பலூன் ஆர்ச்சு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் பலூன், அதுக்கப்புறம் பலூன் ஊதுற அந்த சின்ன மிஷின், ஒரு செட்டு நாடா போதுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம். ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆனாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அன்னைக்கு பர்த்டேக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த கிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து இந்த பலூன் ஆர்ச் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த கேக்கும் பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணினேன். சாக்லேட் கேக் பண்ணி அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம்னாவே அன்னைக்கு ஃபுல்லுமே நம்மளுக்கு ஒரு திருப்திங்க. இனி உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன் ஆர்ச் வந்து பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களை நான் மற்றொரு பதிவோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் சப்ல ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.